நமது செய்தியாளர் பிருந்தா திருச்சியில் இருக்கிறார். திருச்சியில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லக்கூடிய சத்திரம் பேருந்து நிலையத்தில் அவர் இருக்கிறார். பிருந்தா, அங்கு கழிவறை வசதி எந்த அளவிற்கு இருக்கு? பொதுவாகவே இந்த நவம்பர் 19ஆம் தேதி உலக கழிப்பறை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. திறந்தவெளி கழிப்பிடங்களை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவும், மக்கள் அனைத்து தரப்பு மக்களுக்குமே சுத்தமான சுகாதாரமான கழிப்பறை வசதி சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிலையில திருச்சி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் பகுதி நாளொன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய இந்த சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய கழிப்பறைகள் வந்து போதிய பராமரிப்பு வசதியோடு இருக்கிறது என்பதுதான் நாம் வந்து இங்கு பார்த்த பொழுது தெரிகிறது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையமானது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே சுமார் 17 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கழிப்பறை வசதிகளும் கொண்டு வரப்பட்டுள்ளதால் இந்த பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய மக்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை இதை சுற்றி பள்ளி கல்லூரிகள் அதிகம் இருப்பதால் பள்ளி கல்லூரி மாணவர்களும் அருகில் மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்காக வரக்கூடிய சுற்றுலா பயணிகள், வணிக வளாகம் அதிகம் உள்ள பகுதி என்பதால் அந்த வணிக வளாகங்களுக்கு வேலைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய மக்கள் என நாளொன்றுக்கு மாநகர புறநகர பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய இந்த சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றனர். திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரை 146 சமுதாய கழிப்பிடங்கள் மற்றும் 56 பொது கழிப்பிடங்கள் என மொத்தம் 202 இடங்களில் கழிப்பறை வசதி இருக்கிறது. இது மக்களின் பயன்பாட்டிற்கு ஏற்றாற்போல் மாநகராட்சியை ஏற்று நடத்துவது, ஒப்பந்ததாரர்களிடம் ஒப்பந்தத்திற்கு விடுவது என இப்படியாக இந்த கழிப்பறைகள் வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. முன்பெல்லாம் இந்த கழிப்பறைக்கு செல்ல வேண்டுமேயானால் சிலர் சங்கடப்படுவது உண்டு. செல்லாமலே பொது இடங்களுக்கு வரும்பொழுது பெண்கள் உள்ளிட்டோர் வந்து இந்த கழிப்பிடங்களை பயன்படுத்துவதற்கே சங்கடப்பட்டு விட்டு பயன்படுத்தாமல் செல்வார்கள். ஆனால் தற்போது நாம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கழிப்பறை எப்படி இருக்குமோ சுத்தமாக அதே போல் தான் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். நாளொன்றுக்கு 3 முறை இந்த கழிப்பறைகளை சுத்தம் செய்வதாக திருச்சி மாநகராட்சி தரப்பிலிருந்து நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சத்திரம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை இந்த பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயே 3 கழிப்பறை வசதியும், அதே போல் இந்த பேருந்து நிலையத்திற்கு வெளிப்பகுதியில் 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கழிப்பறை வசதியும் செய்து தரப்பட்டிருக்கிறது. போதிய சுகாதார வசதியும் பெண்களுக்கு தேவையான நாப்கின் உள்ளிட்ட வசதிகளும் இந்த கழிப்பறையின் முன்பக்கம் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த QR கோடு வசதியையும் மாநகராட்சி நிர்வாகம் இன்று அறிமுகப்படுத்துறாங்க. இந்த QR கோடு வசதி மூலமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கழிப்பறை ஒருவேளை சுகாதாரமற்ற சூழல்ல இருந்தால் இது தொடர்பான புகாரை இந்த QR கோடை வந்து நம்ம போன்ல இருந்து ஸ்கேன் செய்து புகார் தெரிவிக்க முடியும். அந்த ஒரு நிலைதான் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மக்களும் வந்து இந்த கழிப்பறை வந்து போதிய சுகாதார வசதியோடு இருப்பதாகவும், சுத்தம் மற்றும் சுகாதாரம் பேணி காக்கப்படுவதாகவும், தண்ணீர் வசதி இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். முன்பெல்லாம் வரும்பொழுது இந்த கழிப்பறை வசதி போதிய சுகாதாரமற்று இருக்கும். ஆனால் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு பிறகு திருச்சி மாநகரையும் இந்த சத்திரம் பேருந்து நிலையத்தையும் சுற்றி இருக்கக்கூடிய கழிப்பறைகள் போதிய வசதியோடு இருப்பதாகவே மக்கள் தெரிவிக்கின்றனர். பூங்குழலி, ஒரு பக்கம் மக்கள் என்னதான் மாநகராட்சி நிர்வாகமும் ஒப்பந்ததாரர்களும் இது போல கழிப்பறையை தொடர்ந்து சுத்தமாக சுகாதாரமாக பாதுகாத்து வந்தாலுமே, அதை பராமரித்து வந்தாலுமே, பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய பொறுப்புணர்வை உணர்ந்து வீட்டில் உள்ள கழிப்பறையை பயன்படுத்தும் பொழுது எப்படி சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேணி பாதுகாக்கிறோமோ, அதே போல் இந்த பொது கழிப்பிடங்களையும் பயன்படுத்திய பிறகு சுத்தம் செய்துவிட்டு வந்தால் அனைத்து கழிப்பிடமும் எப்பொழுதுமே சுகாதாரமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. பூங்குழலி, இதே போன்று அனைத்து கழிப்பிடங்களும் சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வந்தால் ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும் என்பதில் ஐயமில்லை. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிருந்தா.